எல்லாருக்கும் வணக்கம். நான் தனாசமையிலேருந்து தானா பேசுகிறேன். இப்போ இந்த மீன் மேக்கரை வச்சு ஒரு கீமா பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இது வந்து ஒரு கப்பை எடுத்திருக்கேங்க. இது ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி சுடு தண்ணி போட்டு ஊற வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு மிக்சியில் போட்டு இதுமாரி பல்ஸ் மூடில் ரொம்ப நைஸாக போட்டுறாதீங்க. இது மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது ஒரு உரமாக வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. ஒரு பட்டை, ரெண்டு ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய், மீடியம் சைஸில் 2 வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நான் ஒரு 4 தக்காளி போட்டிருக்கேன். அது போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசியணுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த சோயா வந்து நல்லா வரும். இப்போ மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டதுனால குறைவாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போடுறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு பவுடர், கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்ச சோயாவையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இந்த கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போய் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது மீல் மேக்கரில் மட்டும் செய்ய வேண்டாங்க, செய்ய தேவையில்லைங்க. இல்லை சிக்கன், மட்டன், பன்னீர் எதில் வேணாலும் செய்யலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். 5 நிமிஷம் நல்லா ஆயிடுச்சுங்க. இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க சூப்பரான மீல் மேக்கு. கீமா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஸ்டாப் பண்ணிடலாம். இது சப்பாத்தி, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷ்ங்க. இதை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.